கேது பெயர்ச்சி கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு எந்த மாற்றத்தை கொடுக்கும்? கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு புதிய தொழில் செய்யலாமா? கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் பணியாற்றக்கூடிய இடங்களில் இடமாற்றம் வருமா? தாயினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவையா? உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 1/9/2020 நடைபெற இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியானது சுமார் 1.5 ஆண்டு காலம் கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு எந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது? கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் எப்படி இந்த காலத்தை சந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் போன்ற வித்தியாசமான சிந்தனையை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம். 1/9/2020 வருகின்ற ராகு கேது பெயர்ச்சியில உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசிக்கு தசமஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கடந்த காலத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம், உங்களது ராசியின் ஆதனுடைய அனுகிரகம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் உங்களது ஜனனகால ஜாதகத்தை உடனடியாக ஆய்வு பண்ணுங்கோ. கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது ஒரு அனுகூலமான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாவிட்டாலும், கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டத்தை எப்படி சிந்திப்பது, எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சிந்தனையை நாம் சிந்திக்கும் பொழுது, பொதுவாக கிரகங்களுடைய சுழற்சியானது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கின்றன. சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதும் தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாவிட்டாலும், இந்த காலகட்டங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களானது கும்பராசி பக்தகுடிகளுக்கு எதிர்காலத்தில் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க போகின்றது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலோடு செயல்படுவது, இறைவனுடைய அருளை எவ்வாறு சிந்திப்பது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் நண்பர்களை அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது. போலி நட்புகளை எல்லாம் தள்ளக்கூடிய உண்மையான நட்பை உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகிறது. நட்பு அப்படிங்கக்கூடிய சொல்லானது மிகவும் புனிதமானது. அதில் கள்ளம் கபடு இருக்காது, போலி இருக்காது, உண்மைக்கே உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நட்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கலியுகத்தினுடைய தாக்கத்தினாலே அந்த நட்பில் கூட போலிகள் காணப்படுகின்றன. இந்த சமயத்தில் கும்பராசி பக்தகுடிகள் நல்ல நண்பர்களை, நல்ல நட்பை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. போலியாக உங்களிடம் நடித்தவர்களை எல்லாம் உதறி எறியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. நண்பர்களோட கொடுக்கல் வாங்கலை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடினமான உழைப்பு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே நமக்கு நல்ல உணவு, நல்ல உழைப்பு, நல்ல தூக்கம் இதை கூட நாம் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக திங்க் பண்ண முடியும். சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது வேலை பலு அதிகரிக்கும். வேலை பலு அதிகமாக இருக்கும் பொழுது பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும் போது நல்ல உணவை எடுத்துக்கொள்ள முடியும். நல்ல உணவு, நல்ல உழைப்பு, நல்ல தூக்கம் இவைகள் ஏற்படும். ஆனால் சதுர்ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் என்ற திருப்பெயரும் உண்டு. ஆகையினால் சுகங்களை குறைத்து கொள்ள வேண்டிய, சுகங்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்கும்.
ஆனா எல்லாத்துலயும் பிள்ளைகள் வந்திருப்பாங்க, கெஸ்ட் வந்திருப்பாங்க. நீங்க சென்டர் ஹால்ல ஃபேனை போட்டு படுத்துக்க வேண்டியிருக்கும். அது ஒரு தியாகம் அப்படின்னு கூட நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக நண்பர்கள் இடத்துல வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணிட்டே வாங்கோ. புதிய முதலீடுகள் முழுமையாக தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் மேல் அதிகாரிடத்துல வாத பிரதிவாதங்களை தவிர்த்துடுங்கோ. மேல் அதிகாரிகளிடத்துல உங்களது சொந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. சில சமயத்துல நமக்கு பணியாற்றக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளிடத்துல நமது குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய அத்துணை விதமான கவலைகளையும் சில பக்த கொடிகள் கூறுவார்கள். அவ்வாறு கூறும் பொழுது மேலதிகாரி நம் மேல் இறக்கப்பட்டு உதவுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பேள். ஆனால் அதற்கு நேர் மாறாக நடக்கும். இந்த இவருடைய ஃபைனான்சியல் பர்சனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இவைகளெல்லாம் தெரிஞ்சுட்டோன்ன அந்த மேலதிகாரியானவர் அந்த சபார்டினேட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமே மாறிடும். ஆகையினால் அன்பார்ந்த பக்த குடிகளே, மேலதிகாரிகளிடத்துல உங்களது தனிப்பட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக குடும்ப ரகசியங்களையோ பொருளாதார ரகசியங்களையோ மேல் அதிகாரிகளிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய டியூட்டியில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்கோ. எந்த விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சக ஊழியர்களிடத்துல கூட ரொம்ப பொறுமை நிதானம், பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்பட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சில சமயத்தில் உங்களுக்கு அப்புறம் வந்தவாளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடுமையான வேலை பழுக்கில் பார்த்துட்டுருப்பீள். இந்த காலத்து நடைமுறையில் சில வார்த்தைகள் சொல்லுவா, ஜால்ரா போடுறவா, சோப் போடுறவா, இவாளுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களது டியூட்டியில் கண்ணும் கருத்துமா இருங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் எ மதர் ஆஃப் லக் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் இறைவன் உங்களுக்கு சன்மானங்களை கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட உங்களது டியூட்டியை செஞ்சுட்டே வாங்கோ. பிரத்யாரோட உங்களை ஒப்பிடாதீங்கோ. எந்த விதமான ஒப்பீடுகளும் கம்பேரிசன் வேண்டாம். நீங்கள் உங்களது கடமைகளை சின்சியராக பண்ணிட்டே வாங்கோ. உங்களது இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ, குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றுக்கும் அபரிமிதமான வெற்றிகள் இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கோளறு பதிகம் படிங்கோ. அபயா ராகு அனுகிரக கேதுனுடைய திருவுருவ படத்தை உங்களது வீட்டில் வச்சு வணங்குங்கோ, தீபம் ஏற்றுங்கோ. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பாண்டிச்சேரி வாங்கோ. அந்த சமயத்தில் கூட அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடங்கோ. உங்களது பிரார்த்தனைகள், உங்களது வழிபாடுகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அபய ராகு அனுகிரக கேதுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதண்ட மகாகாயா சூரியகோடி சமப்ரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா ரவீச்சந்திர அங்காரகே புதோ குரஸ்கசத்குணே அசுராச்சாரிய சமேஸ்வரோ ராகு கேதோ சுபம் பலம். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது அனைவருக்கும் சித்திக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த ராகு கேது பகவானுடைய இயக்கங்களானது லோகத்திற்கே அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையில 1/9/2020 மதியம் 2:16 ராகு கேதுனுடைய பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. அன்றைய காலை முதல் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் அபய ராகு அனுகிரக கேது, உலகிலேயே அபூர்வமான திருவுருவம், எங்குமே இல்லாத ஒரு திருவுருவம், அபய ராகு அனுகிரக கேது அப்படிங்கக்கூடிய ரூபத்தில் அருள் புரிகின்றார். அவருக்கு விசேஷ வைபவ யாக வேள்விகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் அவசியம் அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அருளை பெறுவதற்கு உங்களது
பெயர் நட்சத்திரங்களோட உங்களது பொருளாதார உதவிகளையும் நீங்கள் ஆலயத்திற்கு மனமுவந்து கொடுக்கலாம், இறைவனுடைய அருளை பெறலாம். ராகு கேது பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசி பக்தகோடிகளுக்கும் தனித்தனியா பதிவுகள் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு ராசி பலன்களையும் தனித்தனியாக பார்த்து பயன்பெறுங்கோ. நல்வாழ்த்துக்கள்.